புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லார் காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயம், நம்மை அன்பு செய்கிற இருதயம், நம்மை அரவணைக்கும் இருதயம், நம்மை கண்ணின் மணி போல அரவணைத்து காத்து வருகின்ற இருதயம், அவரின் இருதயத்திற்கு உரிய அன்பர்களாய் நாம் வாழும்போது நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, அமைதி என எல்லா ஆசீர்வாதங்களும் உற்றெடுக்கிறது. நம் உடலுக்கு உணவு அவசியமாய் இருப்பது போல நம் ஆன்மாவிற்கு தேவ நற்கருணையில் வீற்றிருக்கின்ற இயேசு முழுமையாக தன்னுடைய இறை தன்மையோடு உடலோடு இரத்தத்தோடு ஆன்மாவோடு வீற்றிருக்கிறார் என்பதை நம் தாயாம் திரு அவை நமக்கு விசுவாச பேருண்மையாக கொடுக்கிறது. இறுதி ரா உணவின் போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் வசீகரம் செய்யப்பட்ட அப்பமும் ரசமும் நமக்காய் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படவிருந்த அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறினது போல் குருவானவர் இந்த தேவ நற்கருணை இறை பிரசன்னத்தை கொடுக்கிற வேளையில் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய மாட்சியில் பங்கு பெறுகின்ற, அவருடைய மகிமையில் பங்கு பெறுகின்ற இறை நம்பிக்கையாளர்களாய் வாழ, சாட்சிகளாய் வாழ நம் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது இந்த தேவ நற்கருணை. தாழ்ந்து பணிந்து வணங்கி அவரை ஆராதனை செய்வோம். பல்வேறு நோய்களாலும் உடல் உபாதைகளாலும் வியாதிகளினாலும் பிணிகளினாலும் பாதிக்கப்பட்டு உடலளவில் மனதளவில் இந்த ஆன்மாவை கலங்கப்படுத்திய தருணத்திற்காக, இந்த ஆன்மாவை காயப்படுத்திய தருணத்திற்காக, இந்த ஆன்மாவில் அழுக்கினை கரையினை கொண்டு வந்து சேர்த்ததற்காக மனம் வருந்தி அது தூய்மை பெற இறைவன் நம் உடலை புனிதப்படுத்தும்படியாக, நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும்படியாக, நம்முடைய மனதிற்கு ஆறுதல் தேறுதலை தரும்படியாக, தொடும் என் கண்களையே என்கிற பாடலை பாடி ஆண்டவரை முழுமையாக ஆராதனை செய்வோம். ஆண்டவர் நமது உச்சந்தலையை தொடுவதை அனுபவிப்போம்.
இந்த அதிகாலை இறை அனுபவம், தேவ நற்கருணையின் இறை பிரசன்னம் நம்மை தொடுவதாய் உணர்வோம். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் காதுகளே ஆண்டவர் உம்முருள் கேட்க வேண்டுமே. நம் கண்களையும் காதுகளையும் தொடுகிறார் இயேசுவே உம் குரலை, அவர் குரலை கேட்க கேட்க வேண்டுமே, அவரை அன்பொழுக பார்க்க. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மையை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, இயேசு நம்மை தொடுகிற போது தொடும் என் வாழ்வினையே, நம் வாழ்வில் அவர் நுழைகின்ற போது இயேசுவே உம்மையை போல் நம் வாழ்வு புனிதமாகிறது, என்னை மாற்றுமே. தொடும் என் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே, இயேசுவே உம் புகழை பாட வேண்டுமே. தொடும் என் ஆன்மாவையே ஆண்டவர் இன்பம் போக வேண்டுமே, இயேசுவே என் பாவம் போக வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மையை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, ஆண்டவர் நம் நாவினை தொடுகிற போது இந்த நாவு புனிதமடைய, இயேசு நம் ஆன்மாவை தொடுகிற போது அந்த ஆன்மா தூய்மை அடைந்து புனிதமாக வர வேண்டும். தொடும் என் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே, இயேசுவே உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் மனதினையே மனப்புங்கள் ஆற வேண்டுமே, இயேசுவே மனப்புங்கள் வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மையே போல் என்னை மாற்றுமே. நம் மனதை தொடுகின்றார், நம் மனப்புண்கள் மன காயங்கள் எல்லாம் மாறுகிறது.
போ, என்னை மாற்றுவே. தொடும் என் உடலினையே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே, உடல் நோய்கள் தீரவே வேண்டுமே. தொடும் என் இதயத்தையே, உம் அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவின் அன்பு பெருக வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே, உம்மையை போல் என்னை மாற்றுமே. தொடும் என் ஆண்டவரே, சுவாமி நம் உடலை தொடுகிற போது நம்முடைய உடல் வியாதிகள் எல்லாம் மறைந்து போகிறது, குணமாகிறது, நாம் சுகமடைகிறோம். நம் இதயத்தை தொடுகிற போது அவருடைய இதயம் போல அன்பு நிறைந்த இதயமாய், இரக்க மிகுந்த இதயமாய், கனிவு மிக்க இதயமாய் மாறுகிறது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மனதிற்கு அமைதியை தருகிறார், நம் மனதிற்கு நிம்மதியை தருகிறார். எவ்வளவோ பேர் என்னோடு பேசுகிற போது நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறீர்களே, ஃபாதர் என் குடும்பத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம், என் குடும்பத்தில் எதற்காக இவ்வளவு பிரச்சனைகள். ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு என் அன்பு சகோதரனே, சகோதரியே. உன் பிரச்சனையை, உன் குழப்பத்தை, உன் வேதனையை, உன் வலியை, உன் துன்பத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னுடைய நோய்க்கு மருந்தாக இருக்கின்றார், உன் இதயத்திற்கு ஆறுதலை தருகிறவராயிருக்கிறார், உன் இதயத்திற்கு தேறுதலை தருகிறவராயிருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே முழுமையாக உன்னை ஒப்புக்கொடு, உன்னை சரணாகதி ஆக்கு. ஃபாதர், இந்த சின்ன வயசுல எதற்காக எனக்கு கேன்சர் வரணும், ஃபாதர் எனக்காக மன்றாடுங்க, எனக்காக செபியுங்க, என் வாழ்க்கை மாறுவதற்காக மன்றாடுங்க, கடவுள் என்னை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபியுங்க என்று சொல்லுகிற அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த தேவ நற்கருணை ஆராதனையின் வழியாக ஆண்டவர் தொடும்படியாக செபிப்போம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற எந்த விதமான வியாதிகள் நீங்க ஆண்டவரிடத்தில் உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடும் என் கண்களையே, ஆண்டவர் இயேசு உங்கள் கண்களை தொட்டு ஆசீர்வதித்து உங்களுக்கு நல் பார்வையை தருகின்றார். தொடும் என் காதுகளை, நன்றாக செவித்திறன் கேட்க ஆண்டவருடைய குரல் நம்முடைய காதுகளில் ஒலிக்க இறைவன் நம் காதுகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். தொடும் என் நாவினையே, அழுக்கு, பொய் பேசுதல், ஏமாற்றுதல், வஞ்சனை கூறுதல் போன்ற எல்லாவித தீமைகளை அகற்றி நம் நாவை புனிதப்படுத்துகிறார் ஆண்டவர். தொடும் என் கைகளையே, இயேசு ஆண்டவர் இந்த கைகளை உறுதிப்படுத்துகிற போது, திடப்படுத்துகிற போது, நம் கால்களை, தள்ளாடும் கால்களை அவர் திடப்படுத்துகிற போது நம்முடைய உழைப்பு மேன்மை அடைகிறது, நம்முடைய சோம்பேறித்தனம் நம்மை விட்டு விலகுகிறது. தொடும் என் மனதினையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, மனக்குழப்பத்தோடு, மனபாரத்தோடு, மனவியாதிகளோடு, வலிகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் மனதிற்கு ஆறுதல் தருகிற நற்கருணை இது, உன் மனதிற்கு தேறுதலை தருகிற ஆராதனை இது,
உன் மனதிற்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஆராதனை இது. உன் குழப்பங்களை, உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் விடியலை தருகின்ற ஆராதனை இது. தொடும் என் உடலினையே, உடல்ல எவ்வளவு வியாதிகள் தான் இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் தான் இந்த உடல்ல நாம ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு அல்லல் படுவது, அவதிப்படுவது, மருத்துவத்திற்காக செலவிடுவது, மருத்துவமனைக்கு அலைந்து திரிந்து அலைந்து திரிந்து நம்முடைய காசுகள் எல்லாம் விரயமாகின்றது. இயேசுவே, என் உடல் நோய்களை நீ தொடுவாயா, அந்த உடல் நோய்கள் தீர என்னை குணப்படுத்துவாயா. தொடும் என் ஆன்மாவையே, நம் ஆன்மா இறைவனுக்குரியது, நம்முடைய இதயம் ஆண்டவருக்குரியது. தொடும் என் இதயத்தையே இயேசு, நம் உடலையும் நம் ஆன்மாவையும் இதயத்தையும் தொடுகிற வேளையில் நம் வாழ்வு மாறுகிறது என்கிற நம்பிக்கையில் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுத்தவர்களாய் இந்த திருப்பாடலின் வழியாக ஜெபிப்போம். திருப்பாடல் 25. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன், என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன். நான் வெட்கமுற விடாதேயும், என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும். உண்மையிலேயே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை. காரணமின்றி துரோகம் செய்வோரோ வெட்கத்திற்குள்ளாவர். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள், உம்மையே நான் நாள் முழுவதும் நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும், ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேரின்பிற்கேற்ப எனக்கு இறங்கியருளும், என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர், ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார், எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனையாய் விளங்கும். ஆண்டவரிடத்தில் இயேசுவின் தூய இருதயத்திடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அந்த தூய இருதயத்தின் வல்லமையை பெற, இறை ஆசீரை பெற ஜெபிப்போம். மௌனமாக இருந்து நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இயேசுவின் திரு இருதயத்தை தங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் அனைவரும் கைகூப்பி உருக்கமுடன் ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக, அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக எங்கள் நாட்டிலும் எங்கள் வீட்டிலும் குடும்பத்திலும் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகி இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி
இறைவனின் மகிமையில் பங்கு பெற, அவருடைய மாட்சியில் முழுமையாக பங்கு பெறக்கூடிய பாக்கியம் பெற நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய், நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலங்களாலி மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா போய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி உண்டாக. மன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். மகளிர் தின நல்வாழ்த்துகள். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. குழந்தையாய் கையில் தவழ்ந்து, சிறுமியாய் தோளில் சுமந்து, மங்கையராய் பருவமடைந்து, இளஞ்சியாய் சாதனைகள் படைத்து, கணவனே கண்கண்ட தெய்வம் என வாழ்ந்து, மகளாய் மனைவியாய் தாயாய் தலைவியாய் தரணி போற்றும் தெய்வமாய் உயர்ந்து நிற்கும் பெண்களுக்கு இன்று மகளிர் தின நல்வாழ்த்துகள். அருள் தேடல் டிவி. இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறைவாழ்வை நாம் காணுவோம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம்.
இந்த உலகில் மனிதனல மலர்ந்து வாழ்வடைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து வாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து வாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்தெங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்தெங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்புக்கு இலக்கணமாகிடவே அன்றாடும் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனிதனலம் மறந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே ஆமே. நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் ஆன்மாவை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய நன்மைகள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றான். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆண்டுதோறும் கொண்டாடும் இத்தவக்கால முயற்சிகளில் மகிழ்வுறும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்காவின் மறை உண்மைகளை நாங்கள் கடைபிடித்து அவற்றின் முழுமையான பயன்களால் பேரின்பம் அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்றி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3 நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக, ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது, மழை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவினிற்கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். இப்ராஹிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி, பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்க எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். பல்லவி, பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி, பலியே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். பல்லவி, பலியே அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவ நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவ நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயலுக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 9-14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மக்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரிதண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரிதண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயிலெல்லாம் 1/10 கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இயேசுவே ஆண்டவரே, எங்கள் முழு இதயத்தோடு உம்மை அணுகி வந்திருக்கிறோம். உமது அன்பை சுவைக்க வந்திருக்கிறோம். நீ தருகின்ற ஆறுதலை பெற வந்திருக்கிறோம். எங்களுடைய மனதில் இருக்கின்ற அழுக்குகள், பாவக்கரைகள், மாசுகள் அனைத்தையும் கிடக்கிறவர்கள் என்றால், தவறுகளையும் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் செய்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பார்வையிலிருந்து தீயது செய்து விலகி இருக்கிறவர்கள் என்றால், மனம் மாறச் செய்தருளும்,
மனம் திரும்பி உம்மிடத்தில் வரச் செய்தருளும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை குணமாக்குகிறது, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மனதிற்கு ஆறுதலை தருகிறது. எனவே உம்மையே பற்றி கொண்டு வாழ வரமருளும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிக்கின்றோம். ஆமீன். இஸ்ரவேலே, உன் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலாய் வீழ்ச்சி உற்றாய். நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட துன்பத்திற்கு உள்ளானார், அவர் எவ்வளவு கொடுமைகளை தாங்கிக் கொண்டார், சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார் என்பதை நிச்சயம் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த சிலுவை பாதையில் பங்கெடுக்கிறவர்கள், அனுதினமும் சிறு சிறு முயற்சிகளின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிறவர்களால் உணர முடியும். ஒரு பிளேட வச்சு நம்முடைய உடம்புல கீறினா எப்படி இருக்கும், அதுபோல அவருடைய உடலில் பல்வேறு இடங்களில் கிழிக்கப்பட்ட காயங்கள் இருந்தது. இயேசு ஆண்டவருடைய உடலில் ஆணிகளால் குத்தப்பட்ட காயங்கள் இருந்தது. முள்முடி வைத்து குத்தியது, ஆணிகளால் அவருடைய கைகளை துணைத்தது. இப்படி குத்துகின்ற அளவிற்கு, உடலை பாதிக்கின்ற அளவிற்கு காயங்கள் அவருடைய உடலில் இருந்தது. காயங்களே வெளியே தெரியாது, ஆனால் உடலில் பலத்த காயம், உள்காயம் இருக்கும். உருட்டையான தடிகளை கொண்டு தாக்குகின்ற அடி அது. அவருடைய உடலில் உருட்டை கட்டையை வைத்து அங்கும் இங்குமாக தாக்குகிற போது வெளியே தெரியாமல் உடலில் கண்ணி போயிருக்கின்ற காயங்கள் அவருடைய உடலிலே இருந்தது. பிறகு அவர்கள் வைத்திருந்த அந்த சாட்டைகளினால், ஈய குண்டுகளை எல்லாம் வைத்து பின்னி வைத்திருந்த அந்த சாட்டைகளினால், மனிதருடைய விலங்குகளுடைய அந்த எலும்பு துகள்களை கொண்டு சாட்டைகளால் பின்னப்பட்டிருந்த அந்த சாட்டைகளை கொண்டு அவருடைய உடலை அவர்கள் காயப்படுத்திய போது, உடலில் இருக்கிற அந்த தசைகள் எல்லாம் அப்படியே பீத்து கொண்டு வந்ததே. அந்த வேதனையை, அந்த கொடுமையை அவர் தாங்கியிருக்கிறார். ஈட்டியால் குத்தப்பட்ட போது அவருடைய விலாவிலிருந்து வந்த இரத்தமும் தண்ணீரும், அவருடைய உடலில் இருக்கின்ற எல்லா இரத்தமும் வெளியேறும் அளவிற்கு அந்த வேதனையும் துன்பமும் இருந்தது. இப்படிப்பட்ட இயேசுவை தான் எந்த பாவமும் எந்த விதமான தீமையும் குற்றமும் செய்யாத இந்த இயேசுவைத்தான் அன்பு செய்ய நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. ஏன் எந்த குற்றமும் அறியாத, பாவமும் அறியாத, மாசு மறுவற்ற, கள்ளம் கபடமில்லாத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இந்த வேதனையை அனுபவித்தாரே, நம் குற்றங்களுக்காக இந்த துன்பத்தை அவர் அனுபவித்தாரே, நாம் செய்த தவறுகளுக்காக பழி பாவங்களை சுமந்து கொண்டிருக்கிறாரே, இதற்காக நாம் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் பாவங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக, நம்முடைய வாழ்வு வளமாகும்படியாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். சிலுவையின் அடையாளம்தான் கிறிஸ்தவத்தின் அன்பின் அடையாளம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய உறவுகள், சொந்த பந்தங்கள், இந்த பொருட்கள், நாம் அனுபவிக்கின்ற அதிகாரம், பதவி, பட்டம், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்கிறவர்களாயிருக்க வேண்டும், அவரை நேசிக்கிறவர்களாயிருக்க வேண்டும்.
எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு செய்வது சிலுவையினுடைய அந்த செங்குத்து பகுதி. ஆண்டவருடைய இரண்டாவது கட்டளை, உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது ஆறுதல் சொல்ல நாம் முன் வருகிறோமா? ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவரை சந்திப்பதற்கு முன் வருகிறோமா? ஒருவருடைய குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கிற போது அவருக்கு ஆறுதல் தேறுதல் சொல்வதற்கு நாம் மனமுவந்து முன் வருகிறோமா? ஒருவர் கடன்பட்டிருக்கும் போது அவருடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக நம்மாலான முயற்சிகளை, சிறு சிறு உதவிகளை செய்ய முன் வருகிறோமா? ஒருவர் முதிர்ந்த வயதில் இருக்கிற போது, தள்ளாடி தடுமாறி இருக்கிற போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடு உடனிருக்கின்ற அந்த உடனிருப்பை வெளிப்படுத்துகிறோமா? இந்த உலகத்தில் அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிற மக்களை சென்று சந்தித்து நம்மாலான உதவிகளை செய்கிறோமா? இயேசுவின் இரண்டாவது கட்டளை நிறைவேறுகிறது, உன் மீது நீ அன்பு செலுத்துவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை உணர்த்தினீர்கள். நான் நோயுற்று சிறையில் கிடந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள். இந்த தவக்காலத்தில் நோன்புகளை மேற்கொள்ளுகிற நாம், ஜபத்தில் ஈடுபடுகின்ற நாம், பல்வேறு பக்தி முயற்சிகளை, விசுவாச முயற்சிகளை செய்கிற நாம், இத்தகைய கடமைகளை செய்ய அழைக்கப்படுகிறோம். அதன் வழியாய் உண்மையான கிறிஸ்துவம் வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசுவின் அன்பு இந்த உலகத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது. இயேசுவின் அன்பை பிறரும் சுவைக்க நம்மாலான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுகிறோம். இத்தகைய முயற்சிகளை செய்வதற்கு நாம் முன்வந்தோம் என்றால் நிச்சயம் இந்த தவக்காலம் நமக்கு அர்த்தமுள்ள ஒரு காலம்தான். ஆம், உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஒரு காலம்தான். என்னுடைய பங்கு பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று சிலுவை பாதையை நடித்து காண்பிக்கிறார்கள். பல பங்குகளுக்கு சென்று சிலுவை பாதைகளை அவர்கள் வழி நடத்துகிறார்கள். அவர்கள் நடிக்கின்ற அந்த நடிப்பை பார்த்து, அவர்களுடைய நடிப்பு திறனை பார்த்து, இயேசுவினுடைய உண்மையான அந்த பாடுகளை தத்ரூபமாக அவர்கள் தருவதை பார்த்து ஏராளமான மக்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இயேசு எங்களுக்காக இவ்வளவு பாடுபட்டாரா, இவ்வளவு துன்பம் சுமந்தாரா? ஆம், உண்மையிலேயே அவர் அவ்வளவு துன்பங்களை சுமந்திருக்கிறார். இயேசுவினுடைய பாடுகளை பார்த்து கண்ணீர் வடிப்பதல்ல, இயேசுவினுடைய பாடுகளை பார்த்து தினந்தோறும் அழுது புலம்புவதல்ல, மாறாக அவர் எனக்காகத்தான் அழுதார், எனக்காகத்தான் துன்பப்பட்டார். எனவே என் வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும், ஆண்டவருக்குரியவனாய் வாழ வேண்டும் என்பதில்தான் இயேசுவின் பாடுகள் முழுமை பெறுகிறது. இயேசு நமக்காக உயிரை தந்தார் என்பதில் நிறைவு இருக்கிறது. இயேசுவினுடைய உயிர்ப்பும் அவருடைய மாட்சியும் நமக்கு மீட்பினை பெற்று தருகிறது. இந்த உண்மையை உணர இந்த திருவழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. உணர்வோம், இயேசுவின் சாட்சிகளாய் வாழ மனம் திருந்தி ஆண்டவரின் திருப்பாதம் வருவோம். ஆமீன். உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். உயிர்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் உன்றாகமே. ஓவியம் இணையில்லாத காவியம், இயற்கையுணது ஓவியம் இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் மதிலோராகவும் அகிலம் என்னும் மா
உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே உள்ளம் என்ன உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தூய்மையான உணர்வுகளோடு மும்மறை நிகழ்வுகளை அணுகி வர உமது அருள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இறைப்பற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதால் நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ராசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உன்னுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் சும குழியம் புரிய
தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராகிய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்க
கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டரலும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தரலும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும், எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தரலும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். கண்ணீரோடு அஞ்சலி. அன்பு குழந்தை ஆர்த்தி, உன் நிலை கண்டு மிகவும் வருந்துகிறோம். உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைத்து தலைகுனிந்து நிற்கிறோம். 9 வயது சிறுமியான உனக்கு நடந்த கொடுமை சித்திரவதைகளை பார்த்து கலங்கி வேதனைப்பட்டு இனி எந்த குழந்தைக்கும் இந்த நிலை வரக்கூடாது என்று ஜெபித்து உள்ளம் நிறைந்த வலியோடு உம்மை வழி அனுப்பி வைக்கிறோம். உம்முடைய ஆன்மா இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் பெறுவதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டவர்களை கனிவுடன் உமது உதவியால் எழச் செய்தருளும். அதனால் நாங்கள் மறை நிகழ்வுகளாலும் வாழ்வின் நெறிகளாலும் உமது மீட்பின் பயனை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலை வணங்கி தவக்கால் ஆசீரை பெறச் சுபிப்போம். ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமது கனிவை வேண்டுகின்றோம். அதனால் எங்களிடம் உள்ளவை அனைத்தையும் நாங்களும் இடமிருந்தே பெற்றுக் கொண்டது போல உமது அருளால் சரியானவற்றை விரும்பவும் விரும்பிய நலன்களை பெற்றுக் கொள்ளவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரின் அன்பு மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாரணை தாங்கியாலயமே, ஞானம் நிறை கன்னிகையே,
ஆலயமே